கடைசியில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கோவிக்கணும்னு நினச்சி பாருங்கள். அந்த ரூமில் இருக்கிறவங்க அதை விட கோவிக்கணும். சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம காளானை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த காளானை எடுத்து அந்த கொதிச்சுட்டு இருக்கிற கிரேவியில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டிங்கன்னா அந்த கிரேவியும் இந்த காளானும் சேர்ந்து நல்லா கொல கொலன்னு ரெடி ஆகிடும். நம்ம காளான் எப்படி கடையில் வாங்குறோமோ அந்த மாதிரி தயாராகிடும். அதை எடுத்து நீங்கள் தட்டில் போட்டு அது மேலே கார்னிஷ் வெங்காயம் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரமாதமான காளான் நம்ம வீட்டிலையே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குல்லங்க காளான் வந்துட்டு. இன்னைக்கு வீட்டுக்கு போனதே எங்கள் வீட்டில் அதுதான் அப்படின்னு அண்ணா தயாராகிட்டார். சரிங்களா, சரி இன்றைக்கி காலையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி ரொம்ப உபயோகமாகவும் இருந்திருக்கும் நம்புகிறோம். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா மின்னில்லா இயந்திரங்கள். சரிங்களா, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம். நன்றிங்க. எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பெரிய தொட்டிக்குள்ளே சின்ன தொட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. சரிங்களா, இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவெளி பகுதியில் மணலில் நிரப்புறோம். இப்போ பாருங்கள், மணல் போடுவாங்க. ரெண்டு தொட்டிலையும் கீழே ஓட்ட போட்டுருங்க ஐயா. ஓட்ட போட்டுட்டு இல்லை, அது நீங்கள் ஏதாவது அதிகமாக தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடைச்சிருக்காங்க. இது எம்சியில் நினைக்கிறேன், எம்சியில் வச்சு அடைச்சிருக்காங்க. தண்ணி ரிலீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் தண்ணி வெளியில் போகிறது தான். நீங்கள் சின்னதாக ஒரு ஓட்ட போட்டிங்கன்னா போதும், இவ்வளோ பெருசு வேண்டாம். அதில் தண்ணி ஊற்றுவாங்க, அது கீழே போகிறதுக்காக தான் ஓட்டை. இந்த மணலில் வந்து தண்ணி நிரப்புறோம் பாருங்கள். மணலில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் ஓட்டி விடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வீடியோவை. இதில் சும்மா வீடியோக்காக காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் ஏதாவது காய்கறி பழங்கள் கோக கோலா வாங்கி வச்சிடாதீங்க. நீங்கள் வேறு என்ன காய்கறி பழங்கள்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி மேலே மூடி வச்சிடணும். இப்போ டெம்பரேச்சரை வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 30.6 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற இதை செக் பண்ணுற மிஷின் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். 30.8 இருக்குது இப்போது. 10 நிமிஷம் கழித்து பார்க்குறாங்க எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். தெரியும் தெரியும், 28.6, வெறும் 10 நிமிஷத்தில். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பார்க்கலாம். 5 மணி நேரம் கழித்து பார்க்குறாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். 20.3. கரண்ட்டே இல்லாமல் ரெண்டு மண் தொட்டி வச்சு 20.3 வரைக்கும் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிருக்கு. நீங்கள் காய்கறி பழங்கள் ஃப்ரீ மணலும் கறித்துண்டும், இதை வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் சொல்லுவாங்க, அந்த கார்பன் தான் எல்லா ஃபில்டர்லேயும் இந்த கறித்துண்டு தான் இருக்குது. சரிங்களா, இன்னொரு அடுக்கு மணல் போடுறாங்க. ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த அழுக்கு தண்ணி பார்த்துருந்தீங்களா, அதை அதில் ஊற்றுறாங்க பாருங்கள். கீழே எப்படி தண்ணி எவ்வளோ கிளியராக வருது பாருங்கள். அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் காமிச்சிருங்க பேக் வந்து. தண்ணி ஊற்றும் போது காமிங்க, மேலே மேலே பேக். அந்த தண்ணி மட்டும் பாருங்கள், வெறும் கறித்துண்டு மணல் தான் இருக்குது. ரெண்டு லேயரில் பாஸ் ஆகி தண்ணி கீழே வருது. எவ்வளோ பியூராக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம மண்பானையில் ஃபஸ்ட் அடுக்கு மணலும் கறித்துண்டும், ரெண்டாவது மண்பானையில் வெட்டி வேர் அந்த மாதிரி வாசனை பொருட்கள், மூணாவதில் வடிஞ்சு வந்துடும் கிளியர் வாட்டர். இதுதான் உலகத்திலே சிறந்த ஃபில்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா மண்பானை தான். சரிங்களா, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு மண் தொட்டி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு இந்த மாதிரி ஒரு மண்பானை வாங்கிக்கிறோம். சைடில் அதோடய பக்கவாட்டு பகுதியில் ஒரு ஹோல்ஸ் போட்டு
இந்த மாதிரி சிபியூவில் ஒரு ஃபேன் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஹீட்டெல்லாம் வெளியேற்றுறதுக்கு. அந்த ஃபேனை வந்து இந்த மாதிரி ட்ரில்லர் பீட்டை வச்சு ட்ரில்லை ஓட்டை போட்டு அந்த ஃபேனை இங்கே ஸ்டிக் பண்ணுறோம். ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ட்ரில் பண்ணி ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. அந்த ஃபேனுக்கும் சுவிட்ச் மாட்டருக்கும் ஒரு ஹோல்ஸ் போடுறோம். தண்ணி ஊற்றுறதுக்காக மேலே ஒரு ஹோல்ஸ் போடுறோம். ஃபார்வர்ட் அந்த ஃபேனுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி நெருக்கமாக குட்டி குட்டி ஓட்டைகள் போடுறோம். அவ்வளோதாங்க. இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். மேலே வந்து ஒரு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஃபன்னல் வழியாக தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த தண்ணி அந்த ஓட்டைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம். அளவு காமிப்பாங்க பாருங்கள், அந்த ஓட்டைக்கு கீழே வரைக்கும் தான், அந்த லெவல் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றுறோம். இது நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சும் கூட வச்சு எடுத்துக்கலாம், இது தேவையில்லை. அதை அடைக்கிறாங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த கடைசி ஓட்டுற வரைக்கும் தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி அப்படியே மண்பானை உறிஞ்சிட்டு கேப்லரி ரியாக்ஷன் மூலிமா மேலே போகுது. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்துக்குங்க, 34.8°C இப்போது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆன் பண்ணியாச்சு, கம்மியாயிட்டே வருது பாருங்கள் டெம்பரேச்சர். சாதாரண தண்ணி தான் உள்ள ஊற்றிருக்கோம், வேறு எதுவும் ஊற்றலை. 30, 29, 26 கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இருங்க இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க. அங்கே பாருங்க, 14.5 வரைக்கும் வந்திருக்கு. கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க, ரிவர்ஸ் வாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஏர் கண்டிஷனரில் எவ்வளோ வரைக்கும் வரும்? மினிமம் 14 வருமா? ஏசி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. மினிமம் எவ்வளோங்க? ஆ, 16 தான். நம்ம கடையில் வைக்கிற ஏர் கண்டிஷனில் மினிமமே 16 தான். இது அதுக்கு கீழே போய் 14 வரைக்கும் கூல் பண்ணுது, சரிங்களா? 14°C கம்மியாகுது. அவ்வளோ டெம்பரேச்சர் கரண்ட்டு பில்லும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அதிகமாக செலவாகாது. ஒரு சின்ன ஃபேன் தான், ஒரே ஒரு கம்மியான யூனிட் தான் செலவாகும். தலகாணிக்குள்ளே வெட்டிவேர் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சுக்கு பதிலாக வெட்டிவேரை சுருட்டி வைங்க. வெட்டிவேருக்கு மேலே பஞ்சு ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா யாருக்கெல்லாம் டீப் ஸ்லீப் இல்லையோ, யாருக்கெல்லாம் கனவு வருதோ, யாருக்கெல்லாம் தலைவலி இருக்கோ, இந்த தலகாணியில் தூங்குனீங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும், தலைவலி சுத்தமாக வராது, மன அமைதி கிடைக்கும். முதல்ல தலை ஹீட் ஆகாது. இதே மெத்தடில் தான் எல்லா ஃபர்னிச்சர்ஸும் நம்ம செஞ்சுக்கலாம். வெட்டிவேர் யூஸ் பண்ணி நிறையா, சரிங்களா? அந்த ஃபோமுக்கு பதிலாக வெட்டிவேர் பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இதுதான் அதில் கான்செப்ட். இந்த யூட்ரஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது, சரிங்களா? இது முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேக் ரெடிங். சூப்பர், நல்லா இருக்கு. நூடுல்ஸ் மாதிரி இருக்கா? நூடுல்ஸ் டேஸ்ட் இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. எவ்வளவு குழந்தைங்க? 3. ஓகே, கட் பண்ண வேண்டாம். கேக் வெட்டுறது நம்ம கலாச்சாரம் கிடையாது, சரிங்களா? எரிஞ்சிருக்க நெருப்பை ஊதி அணைக்கிறது நம்ம கலாச்சாரம் கிடையாது, ஒளி ஏத்துறதுதான் நம்ம கலாச்சாரம், சரிங்களா? அணைக்கிறது நம்ம கலாச்சாரம் கிடையாது. இப்போ ஒளி ஏற்றவோ, கையில் பிச்சு கொடுங்க எல்லாருக்கும், கையில் கொஞ்சம் பிச்சு கொடுங்க. கேக் வெட்ட வேண்டாம். எல்லோரும் கேக் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? போங்க 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 போங்க, ஓடுங்க எல்லோரும். அங்கே பாருங்கள் நம்ம மக்களை, சரி? மெதுவா மெதுவா, செல்விக்கா பத்திரமா பார்த்து. சூப்பரா, நிஜமாவா? ஆமா ஆமா. கேக் வாயில வச்சுட்டு, தம்பி எப்படி இருக்கீங்க? வா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அங்கிள். நல்லா இருக்கு அங்கிளா? அடப்பாவி, ஒரே இடத்துல அங்கிள் ஆகிட்டானே இவன். வா தம்பி, எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. ஏ சூப்பர், வாங்க வாங்க, இல்லை சாப்பிட்டவங்களா வாங்க. வா, எப்படி இருந்துச்சு தம்பி? சூப்பரா இருந்துச்சு. நிஜமாவா? ஆமா. பொய் தான சொல்ற? இல்ல. நிஜமாவா? ஆமா. வீட்ல செஞ்சு சாப்பிடுவீங்களா? யார் செய்வா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. சேர்ந்து சொல்லவா? கேக் எப்படி இருந்துச்சு?
கேக் எப்படி இருந்துச்சு?